டேய், அரை மணி நேரமா ஆட்டோ கண்ணில் மேக்கப் போட்டுக்கிற, இறங்குற. டேய், பொண்ணு பார்க்க போறேன்டா. அந்த பொண்ணுக்கு இந்த ஹீரோ பிடிக்கணுமா? ரொம்ப பாவம். யாரு? ஐயா, ஆட்டோ கண்ணடே சொன்னப்பா. அது இவருதான் மாப்பிள்ளையா? ஆமாங்க, நான் மாப்பிள்ளையோட சித்தி, இவர் சித்தப்பா. வணக்கம். வணங்க. பொண்ணை வர சொல்லுங்களேன். பொண்ணுக்கு வெக்கம் போல. 10,000 நகை, 10,000 ரொக்கம், மீதி கல்யாண செலவையெல்லாம் நீங்களே பாத்துப்பீங்கன்னு தரகரங்கள்ட்ட சொன்னாரு. உங்களை பத்தி ஊர்ல விசாரிச்சு பார்த்தா எல்லாம் நல்லபடியா சொன்னாங்க. பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பொண்ணுகிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டுங்களேன். சித்தப்பா, எந்த பொண்ணுக்கு இந்த ஹீரோ பிடிக்காம இருக்கும்? நான் சரணா பவன சர்வர் இருக்கேன். மாசம் 6,000 ரூபாய் சம்பளம். கல்யாணம் முடிஞ்சதும் தனியா வீட்டு குத்துறாங்க. எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்த வாரமே கல்யாணம் வச்சுக்கலாம். நான் ரெடியா இருந்தேன். ஆனா ஒரு கண்டிஷன், நான் சினிமா ஹீரோவா நடிக்கிறதுக்கு டைப் பண்ணிருக்கிறேன். அதுக்கு குறுக்க யாரும் வந்தானோ நான் ஒத்துக்க மாட்டேன், ஒத்துக்க மாட்டேன். சரிடா, அது ஆகுறப்ப பாத்துக்கலாம். சித்தி, இப்போ ஒரு டைரக்டர் பார்த்தேன். யாரு? அந்த ரெண்டு இட்லி கேட்டு சேர்ந்து அந்த டைரக்டர். அந்த டைரக்டர்ல வேற டைரக்டர். 50,000 ரூபா குறா. உன்னை பெரிய ஹீரோ ஆகுறா சொல்லிடுறாரு. ஓகே ஆயிட்டேன். டாப்ல உள்ள விஜய் அஜித் எல்லாம் என்ன பார்த்து மெருவா அங்க என்ன போச்சு? கொஞ்சம் தள்ளிவிட முடியுமா? உங்களால முடியாதுன்னு சொல்லிடுங்க. ஒரே மிஸ்டேக்கால வண்டியை தள்ளுறேன் பாருங்க. மழை செஞ்ச ஜாலம் சில நினைஞ்ச போலாயம் அம்மா.
டேய், திருக்குள் புக்கிங் இருந்தது எங்கடா? பத்து நிமிஷம் ஆபீஸ்ல இருப்பேன் தம்பி. அது இங்க அடிச்சா போலீஸ் பிடிப்பாங்க. அந்த கார்னர் போனீங்கன்னா பிரச்சனையே வராது. காமெடி பண்ணாதடா. அவசரமா ஒரு போன் பண்ணணும். பக்கத்துல பிசிஓ கூட இல்ல. போனை கொடுத்தேனா ஒரு போன் பண்ணி திருப்பி கொடுத்துருவேன். ஒரே ஒரு கால் தான் பண்ணுவேன். ஒரு ரூபா கூட கொடுத்துறேன். அவ்வளவு பேசுங்க. பேலன்ஸ் எல்லாம் இருக்குல்ல. கால தான் 130 ரூபாய் ஃபுல் டாக் டைம் போடுங்க. பேசுங்க. ஹலோ, மாஸ்டர் சார் பேசுறேன். பணம் கேட்டிருந்தேனே. ஆமாம் சார், ஆமாம் சார், கண்டிப்பாக ஒரு வாரத்தில் திருப்பி கொடுத்துருவேன். என்னது, ஜாமீன் போட பொண்டாட்டி வரணுமா? யோ, எங்கள் அம்மாலாம் சேர்த்து 10 வருஷம் ஆகுதியா சார்? டேய் சார், டேய் 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 சார், இங்கே பாரு, டேய் இங்கே பாருப்பா. இப்போ வாயில் வந்ததெல்லாம் பேசக்கூடாது. அப்புறம் எனக்கு வாயில் கெட்ட கெட்ட வார்த்தையே வரும் சார். நீ மத்திரம் கையில கிடைச்ச இந்த போன சதுரடிச்ச மாதிரி உன் தலைய சதுரடி பண்ணா என்ன தம்பி? 100 ரூபாய் கடன் கேட்டேன். ஒன்னு தரேன்னு சொல்லணும், இல்லாட்டி இல்லைன்னு சொல்லணும். அதை விட்டு விட்டு பொண்டாட்டி வம்புக்கு இருக்கிறான். சொல்லி வை. அடப்பாவி, 100 ரூபா கடன் வாங்குறதுக்காக என் 130 ரூபா டாக் டைமும் காலி பண்ணி 1000 ரூபா ஃபோனையும் உடச்சிட்டானு. மச்சான், ஆஃபீஸ் நீயும் லீவ் போட்ட, எங்களையும் லீவ் போட சொல்லிட்டேன். சரக்கு அடிக்கலாம்னு கூப்பிட்டேன். சரக்கும் அடிச்சாச்சு. அடிச்சாச்சு. மனசுல என்ன இருக்குன்னு சொன்னா தானே மனசு லேசாகும். ஒரு கெட்ட விஷயம், ஒரு நல்ல விஷயம், இதுல எது முதல்ல சொல்ல? கெட்ட விஷயத்தையே சொல்ல. 6 அடியில அனுசியா உயரம், தமனா கலர், சினேகா கண்ணு, இலியானா இடுப்பு, அமலா பால் உதடு, இதெல்லாம் கலந்த ஒரு சூப்பர் ஃபிகரை நான் கல்யாணம் பண்ணலான் பார்த்து வச்சு. அவளை கல்யாணம் பண்றதுக்காக முதல்ல அவ அப்பனை கரெக்ட் பண்ணக்காக அவ அப்பனுக்கு என் சம்பள பணம் பூராவையும் தண்ணியா வாங்கி ஊத்தி கொடுத்த. அது பத்தாம இந்த கொரியல்ல வருமே திருட்டு பணம், அதெல்லாம் எடுத்து அவனுக்கு செலவு பண்ண. சரி, ஆடி முடிஞ்சதும் அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி தாரதா. அவ அப்ப சூடத்துல அடிச்சு என் கையில சத்தியம் பண்ணா. ஓதல ஆடி முடிஞ்சதுமா? தம்பி, சீரியஸா பேசும்போது காமெடி பண்ண கூடாது. நானும் அவரும் தண்ணி அடிச்சுக்கிட்டு கல்யாணத்தை பற்றி சீரியஸா டிஸ்கஸ் பண்ணோம். அதான் அந்த பச்சை கிளி கேட்டுட்டான். கிளி பறந்து போயிருக்குமே. தம்பி, நீ காமெடியா பேசினாலும் சீரியஸாவே அதுதான் நடந்து போச்சு. ஆனா கிளி தனியா பறந்து போகல, ஜோடி கிளியோட பறந்து போயிருச்சு. இப்ப இந்த கற்பனை, காதல் கோட்டை, கனவு எல்லாம் இடிச்சு சுக்கு நூறாயிருச்சு. அத மறக்கத்தான் மச்சி நான் தனியா போட்டுட்டு இருக்கேன். நடக்கலன்னா முதல் பகலே அரேஞ்ச் பண்றேன். இப்ப நீ சீரியஸா பேசுறியா காமெடியா பேசுறியா? சீரியஸா தான் பேசுறேன் மச்சான். என்னால முடியும்? இந்த உலகத்துல முடியாதுங்கிற விஷயம் ரொம்ப கம்மி. நம்ம தான் முயற்சி பண்றதே இல்ல. ஹலோ சார், நான் வேணுவோட ஃப்ரெண்டு பேசுறேன். இன்னைக்கு ஈவினிங் ப்ரோக்ராம்க்கு ஒரு பார்ட்டி வேணும். நீதான்டா நாங்க ரெண்டு பேரும் பிரியமா?
அது டிப்ஸ் கொடுத்துட்டு வீட்டுல போய் கூப்பிடப்படுங்க. இந்த பஸ் ஸ்டாப்ல நிக்கிற பொண்ணுங்களை போதையில யூபி சிங் பண்றாங்கன்னு கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்ட். இன்னைக்கு அவங்களை பிடிச்சே ஆகணும். எஸ்டே ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு. ஓகே சார், நீங்க இங்க நில்லுங்க, நாங்க அங்க மறைஞ்சு நிக்கிறோம், வாங்க. ஓகே சார். ஏய் மச்சி, நான் நினைச்சபடியே 6 அடி அனுசியா உயரம், அவளை தூக்கி நடுவுல வைக்கிறோம், அப்படியே பிக்கப் பண்ணி போய்கிட்டே இருக்கோம். கிளப்பு ஆறா போன்ல ஏஜென்ட் கால் பண்றா மச்சி. இப்ப பேசிடாத, வேட்ட ஏத்திட போறான், சீக்கிரம் போ, பிக்கப் பண்ணிடுவோம். எடு நிறுத்தா நிறுத்தா நிறுத்தா. ஐயோ நீங்க நானா? ஏ கிளம்பலாமா? கார் வரட்டும். கார் எதுக்குங்க? உங்களை அப்படியே தூக்கி நடுவுல உட்கார வச்சு ரெண்டு பேருமா சேஃப்டியா கொண்டு போறோம். ஒரு 5 நிமிஷம் பேசிக்கிட்டு இருந்தா கார் வந்துரும். ஐயோ கார்லாம் வேணாங்க, இதுவே சேஃப்டியா இருக்கும். வாங்க. எதுக்கும் ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுங்க. மேடம், ரொம்ப சின்ன பர்சனா இருக்கானுங்களே இவனுங்க தானா? அப்போ ஜீப்பை வர சொல்லிட்டோமா? காலை ரொம்ப கெட்டு போச்சு. சுட்டி டிவி பார்க்க வேண்டிய வயசுல எஃப் சேனல் பாக்குறாங்க. யாரு சொல்றீங்க? பொதுவா சொன்னேன். ஆமா, வீடா ஹோட்டலா எந்த இடம்? இடத்தை யோசிக்க மறந்துட்டேன்டா. எங்க கெஸ்ட் ஹவுஸ்லயே வச்சுக்கலாம். சேஃப்டியா இருக்குமா? எப்பவுமே யூனிஃபார்ம்ல 4 பேர் காவலுக்கு இருப்பாங்க. காவல்லாம் வர இருக்காங்களா? போன ஆரம்பிக்கலாம்ல. அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. போன உடனே அவங்களே உங்க பேண்ட் சட்டைய கழட்டிடுவாங்க. நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? நாங்க ரெண்டு பேருமே தரடி கேட்டான். ஏசி எல்லாம் இருக்கா? ஏசி எல்லாம் இருக்கு. சாப்பாடு வசதி எப்படிங்க? புது மாப்பிள்ளை மாமியார் வீட்டுல எப்படி கவனிப்பாங்களோ அப்படி கவனிப்பாங்க. 4 ரூம் இருக்கு. உங்களுக்கு பங்காளிதான். ஹலோ சார், அந்த பொண்ணு டிராபிக்ல மாட்டிக்கிச்சு, வரதுக்கு ஒரு 1/2 hour ஆகும் சார். இத முன்னாடியே சொல்லி தலைக்க சொல்றதா சார் போன் பண்ணேன், நீங்க போன கட் பண்ணி கட் பண்ணி விட்டீங்க. சரி அத விடுங்க, அந்த பஸ் ஸ்டாப்லயே வெயிட் பண்ணுங்க. இன்னும் 10 நிமிஷம் தான் அந்த பொண்ணு டிராபிக்ல. இங்க சுச்சுவேஷனா இடமும் கொஞ்சம் சரியில்லாம இருக்கு. நீ வேணா ஈவன் போலீஸ் ஸ்டேஷன் காமிச்சிரேன்.